हेलो फ्रेंड्स, वेलकम टू हवालास किचन। फ्रेंड्स, टुडे என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னானா, ரொம்பவே டேஸ்டான, கிட்ஸ்லாம் லைக் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் கார்ன் தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, இந்த ஸ்வீட் கார்ன் மழை காலத்துக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா அருமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்பவே ஹெல்தியானதும் ஒண்ணா. சோ அந்த ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இத ரெடி பண்ணிரலாம். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் உடைய தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் உடைய தோலை எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு லைனா அழகா இருக்குனு. இப்போ இத வந்து நம்ம வந்து அவிச்சு எடுத்துறலாம். இப்போ ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி ரெண்டு பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நாம இட்லி சட்டில வச்சி நாம அவிக்கும் போது ரொம்ப பெருசா இருந்தா வைக்க முடியாது. சோ அதனால பாதியா நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு இட்லி சட்டில தண்ணி சேர்த்து பாவில இத வேக வச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இட்லி சட்டில வச்சாச்சு. இத வந்து மூடிரலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சி எடுத்தா போதும். நம்ம குக்கர்ல வந்து இது விசில் போட்டு வேக வச்சி எடுக்கும்போது கார்ன் வந்து ரொம்ப சுருங்கிடும். சோ அதனால தயவு செஞ்சு குக்கர்ல வேக வைக்கவேணாம். இட்லி சட்டில வந்து நம்ம ஆவில வேக வைக்கும்போது அப்படியே ஃப்ரெஷா நெத்தா இருக்கும். சோ அதனால இது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லனா 10 நிமிஷம் வேக வச்சி எடுத்துக்கலாம். இப்போ இத 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்த்தலாம். கார்ன் வந்து வெந்துடுச்சு. இது வெந்துடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது 5 மினிட்ஸ்க்குள்ள டக்குன்னு வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ இது வந்து வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். கார்னை வந்து இட்லி சட்டிலேருந்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம். ஆறினதும் ஈஸியாகவே உங்களுக்கு கலண்டு வந்துடும். இப்போ நீங்க வந்து ஈஸியா அதை கழட்டினாலே வந்துடும். அப்படி இல்லைனா இந்த ஒரு லேயர் எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லைன்லேருந்து இது இந்த மாதிரி இப்படி நச்சு விட்டாலே இந்த பாருங்க ஈஸியா கலண்டு வந்துடும். அடுத்த லைனு இந்த பாருங்க ஈஸியா கலண்டுரும். பாருங்க எப்படி அழகா லைனா கலண்டு வருதுன்னு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதுல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க இப்ப காண் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இப்ப இது வந்து சூடு வந்து ஆறிடுச்சு. ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் இதை சுட சுட சாப்பிடும் போது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால இதை வந்து மறுபடியும் ஒரு தடவை அவிச்சு எடுத்துடலாம். இப்ப இதை மறுபடியும் இட்லி சட்டில வச்சு வேக வச்சு, அதாவது ஆவில வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடு ஏறிட்டு இப்போ இதை வந்து இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம வந்து பெப்பர் கார்ன், பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பரில் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிட்டு, அடுத்து மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிடலாம். கடையில் தர மாதிரியே நல்லா சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும் இந்த மலைக்கு. இப்போது மசாலா ஸ்வீட் கார்ன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிட்டு,
இப்போ ரெண்டு வகையான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிட்டு ஒன்று தனி மசாலா தூளாத தனி வத்தத்தூள் சேர்த்து மசாலா ஸ்வீட் கார்ன் செஞ்சாச்சு அப்புறமா பெப்பர் சேர்த்து பெப்பர் ஸ்வீட் கார்ன் செஞ்சாச்சு இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நம்ம கடைகள வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹவாலாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்